ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். லிவிங் பிரெட் மிஷன் சார்பாக இந்த நெட் வழியாக பார்க்கின்ற தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு சிறிய ஒரு பல்லவியை நான் பாட விரும்புகிறேன். உம்மை போல் யாருண்டு ஏசுநாதா இந்த பார்தலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில், உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில், உம்மை போல் யாருண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனை குறித்ததான காரியங்களை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, பல கருத்துக்களை சொல்லி தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, தேவனை ஒருவரும் பார்த்ததில்லை. அவங்க சொல்கிற கருத்து அது, தேவன் இருந்தான்னு சொன்னால் நான் பார்க்கலையே, அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தால் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் இந்திய தேசத்தில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருக்கிறேன். நான் அமெரிக்கா போனது கிடையாது, ஆஸ்திரேலியா போனது கிடையாது, ஆப்பிரிக்கா போனது கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்கா இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது, ஆஸ்திரேலியா இருக்கிறது என்று சொல்லி நான் சரித்திரத்தில் படித்தறிந்து அது இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் பார்க்காததுனால அமெரிக்கா இல்லை, ஆப்பிரிக்கா இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை என்று சொல்லி நான் சொல்ல முடியாதே. ஆகவே பார்க்காத ஒன்றை வைத்து கொண்டு அது இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆகவே தேவன் இருக்கிறார். நாம் அதை விசுவாசத்தோடு நம்பி வரும்போது நிச்சயமாய் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக, மனுஷன் சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால், தேவன் ஒருவர் இல்லை, அவர் இந்த உலகத்தை ஒன்றையும் உண்டாக்கவில்லை, எல்லாமே தானாக வந்தது என்று சொல்லி மனிதன் சொல்லுகிறார். எல்லாமே எப்படி தானாய் வர முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் நாம் யோசித்து பார்க்கும்போது, அந்த பொருளுக்கு பின்பதாக அதனுடைய சிருஷ்டி கர்த்தா ஒருவன் இருக்கிறான், அதை உண்டாக்கின ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பேனா இருக்குன்னு சொன்னால் பேனாவை உருவாக்கின ஒரு நபர் இருக்கிறார். ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னால் அந்த புஸ்தகத்தை உருவாக்கின ஒரு நபர் இருக்கிறார். எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் அதை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார். எதுவுமே தானாக வர முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் ஆண்டவராகிய தேவன் மனிதனை கொண்டு சில பொருட்களை படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக இயற்கைகளை பார்க்கிறோம், எல்லாமே தேவன் உருவாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் தானாய் உருவாகவில்லை, உருவாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய தேவன். எல்ஷடாய், சர்வவல்ல தேவன், யெகோவா தேவன். தானாய் இந்த உலகத்திலே ஒன்றும் உருவாக கிடையாது. தேவன் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்று உருவாக்க முடியும். ஆனால் மனிதன், ஒரு காரியம், ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த பொருளிலிருந்து இன்னொரு காரியத்தை உருவாக்க முடியும். அதுதான் மனிதன். ஆனால் தேவனுக்கு எதுவும் தேவையில்லை. அது மாத்திரமல்ல, சில சொல்கிற கருத்து, ஏழை பணக்காரன் இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தேவன் இல்லை, தேவன் இருந்துன்னு நான் சொன்னால் ஏன் ஏழை இருக்கிறான், ஏன் ஐஸ்வர்யவான் இருக்கிறான், எல்லாரையும் ஒன்று போல வைத்திருக்க வேண்டிதானே என்று சொல்லி இன்னைக்கு சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இது தேவன் உண்டாக்கினது அல்ல. ஏழையையும் பணக்காரனையும் தேவனே அப்படியே உண்டாக்கினார் என்று சொல்ல முடியாது. மனுஷனை உண்டாக்கினார், அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகத்தான் இந்த உலகத்தில் உண்டாக்கினார். ஏழை என்பதும் பணக்காரன் என்பதும் மனிதனே தனக்குத்தானே அவன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்.
ஏழையா இருக்கிறான்னு சொன்னா அவன் அவனுக்குரிய காரியம், மனுஷனே அதை ஏற்படுத்தி கொண்டான். தேவன் ஒருபோதும் அந்த காரியத்தை ஏற்படுத்தவில்லை, தானாகவே அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்னும் சிலர் கருத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தீமை செய்கிறவன் நன்றாகத்தானே இருக்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் இருந்தால் தீமை செய்கிறவனை தண்டிக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, எல்லாரையும் ஆண்டவர் தீமை செய்தவன் எல்லாரையும் தண்டிச்சா இந்த உலகத்தில் யார் தான் இருக்க முடியும்? ஒரு மனிதன் கூட இருக்க முடியாது. எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு வகையிலே தீமை செய்கிறான், தீமையை பார்க்கிறான், தீமையை பேசுகிறான், தீமையான காரியத்தை செயல்படுகிறான். இதுக்கெல்லாம் தேவன் ஒரு தண்டனை கொடுத்தால் ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. தேவன் தண்டனை கொடுக்கிறவர், அவர் நீதிபதி, நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவர் உண்மைதான். அதே சமயத்தில் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அவருடைய இரக்கம் மனிதன் மேலே இருக்கிறது. என்றைக்காவது இந்த மனிதன் திருந்தி இந்த சர்வவல்ல தேவனை அறிந்து கொள்வான் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் மனிதனுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அந்த கிருபை, இரக்கத்தை, கருணையை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவன் இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட காரணங்கள் மூலமாக நாம் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, தேவன் இருக்கிறார், அவர் சர்வவல்ல தேவன். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். காண்கிற பொருளை அல்ல, காணாத ஒன்றை நம்புவது தான் விசுவாசம். அந்த சர்வவல்ல தேவன், எல்ஷடாயின் தேவன் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.